ஆளுநர் ஆர் என் ரவியை மாற்றம் செய்யக்கோரி தீக்குளிக்க முயன்ற திமுக நிர்வாகிய மதுரை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. 27ஆம் தேதிக்குள்ள மாத்தலனா தீக்குளிப்பேன் அப்படின்னு போஸ்டர் ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்திய அந்த நபர் சொன்னது போலவே தீக்குளிக்க முயற்சி செஞ்சது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஆளுநர் ரவிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையான மோதல் போக்கு தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்குது. சனாதனத்துக்கு ஆதரவா கருத்து தெரிவிக்கிறது, திராவிட மாடல் தொடர்பா கேள்வி எழுப்புவது, திருக்குறளோட ஜியூ போப் மொழிபெயர்ப்ப விமர்சிச்சிருந்தது, தமிழ்நாடு தமிழகம் சர்ச்சை, கார்ல் மார்க்ஸ் மீதான விமர்சனம், அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரம்னு அவர் பேசிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே திமுக மற்றும் அதனுடைய தோழமை கட்சிகளுக்கு இடையே எதிர்ப்புகளை ஏற்படுத்தி இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறும் அனைத்து அம்சங்களும் ராமராஜ்யத்துல இருந்திருக்கு. அனைவருக்குமே அனைத்தும் என்பது ராமராஜ்யத்தோட சாரம். 1976ஆம் ஆண்டுதான் இந்தியாவில மதச்சார்பின்மை அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த கருத்தியல் வெளிநாடுகள்ல இருந்து பெறப்பட்டதுதான். இந்தியாவை பொறுத்த அளவுல மதச்சார்பின்மை அப்படிங்கிறது அனைத்து மதங்களையும் சரிசமமா மதிக்கிறது தான் அப்படின்னு ஆளுநர் ரவி கூறியிருந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. திருக்குறளை ஆங்கிலத்துல ஜியூ போப் சரியா மொழிபெயர்க்கல, இந்த மொழிபெயர்ப்புல ஆன்மா இல்ல அப்படின்னு ஆளுநர் ரவி கூறிய கருத்து தமிழ் அறிஞர்களிடையே போராட்டத்தை தூண்டியது. இதற்கெல்லாம் உச்சமா அமைஞ்சதுதான் தமிழகம் தமிழ்நாடு பிரச்சனை. அதாவது தமிழ்நாட்டை தமிழகம் அப்படின்னு அழைக்கிறதே பொருத்தமானது அப்படின்னு அவர் கூறிய போது ஏறத்தாழ அனைத்து கட்சிகளுமே ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிச்சு போராட்டத்துல குதிச்சாங்க. இந்த மோதல் போக்கோட உச்சமா சட்டசபையில இருந்து ஆளுநர் ஆர் என் ரவி வெளியேறிய சம்பவம் அமைஞ்சது. இதை தொடர்ந்து சமீபத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கைது செஞ்சாங்க. இதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சரா தொடர வேண்டும் அப்படின்னு அவர் வகிச்சு வந்த இலாக்காக்களை மற்ற அமைச்சர்களுக்கு மாற்றியும் உத்தரவிட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதுல இரண்டாவது பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சரா தொடர்வார் அப்படிங்கறதை ஏற்க மறுத்துட்டாரு. இது தமிழக அரசியல்ல மற்றொரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஆளுநரோட இந்த முடிவுக்கு திமுக மட்டுமல்லாது அதனுடைய கூட்டணி கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மோதல் போக்கு நீடிச்சு வரும் நிலையில திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியினர் ஆளுநரை கடுமையா விமர்சிச்சு வராங்க. இந்த நிலையில June 27ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை மாற்றம் செய்யலனா தீக்குளிச்சு உயிரை மாய்த்துக் கொள்வேன் அப்படின்னு மதுரையில திமுக நிர்வாகி கணேசன் அப்படிங்கிறவர் போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருந்தாரு. 27ஆம் தேதி நிறைவடைஞ்ச நிலையில நேற்றைய தினம் கணேசன் போஸ்டர்ல சொன்னது போல தீக்குளிக்க முயற்சி செஞ்சாரு. இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் கணேசனை கைது செஞ்சிருக்காங்க. இது போன்ற செய்திகளை விரிவா தெரிஞ்சுக்க அரசியல் கருடன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க.